எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீநாத் செட்டி. எந்த ஊர் வந்துட்டு சக்லேஷ்புரா. நான் இருக்கிறது மும்பையில். நான் என்ன சொல்கிறேன்னா, 10 வருஷம் பின்னாடி எந்த தங்கச்சி சௌஜன்யது ரேப் ஆகிடுச்சு. இந்த ரேப் வந்து கர்நாடகத்துல ஒன்று ஊர் இருக்குது, தர்மஸ்தலா. தர்மஸ்தலே ஒன்று ஃபேமஸ் கோயில் வேறு இருக்குது, அங்கே தான் என் தங்கச்சி இது ரேப் ஆகிடுச்சு. சௌஜன்யா ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த தங்கச்சி இது ரேப் பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என் தங்கச்சி இது ரேப் ஆகிடுச்சு, கொலை ஆகிடுச்சு. ஆனால் இனி மட்டும் அது யார் பண்ணுது இனி மட்டும் தெரியல. இப்போ கூகுள், யூடியூப் இங்கே எல்லாம் பாருங்கோ, சௌஜன்யா யார், சௌஜன்யக்கிட்ட என்ன ஆயிடுச்சு, சௌஜன்யது ரேப் பண்ணது யார், யார் மேலே அனுமானம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கோ. தமிழியன்ஸ், கன்னடிகா, கேரளியன்ஸ், இவரெல்லாம் ஒருத்தே தான். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு, அது என்ன இங்கே இல்லை. இங்கே வந்துட்டு ஒன்று பொண்ணுது ரேப் ஆகிடுச்சி, கொலை ஆகிடுச்சி, ஆனால் சர்க்காரா என்ன கூட பண்ணல. அது யார் கொலை பண்ணுது, யார் ரேப் பண்ணுது, இது 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னி மட்டும் அது யார் அபராதினி, அது யார் கொலை பண்ணுது, இது என்னவோ இனி மட்டும் யாருக்கும் தெரியல. இதில் பின்னாடி ரொம்ப பெருசு கை இருக்குது. பொலிட்டீஷியன்ஸ், அங்கே கோயிலில் யாரோ இருக்கிறாங்க, கவர்மெண்ட் மட்டும், கவர்மெண்ட் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. நான் என்னதுக்கு தமிழில் சொல்கிறேன்னா, நான் இங்கே எல்லா ஸ்டேட்லேருந்தே எல்லோரும் வராங்க, எல்லோருக்கும் தெரியுது இங்கே என்ன ஆயிருக்குதுன்னு. இப்போ நான் தமிழில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வேறு, நாங்கள் வேறு அல்ல, நான் வெள்ளர் ஒன்று தான். இங்கே ஒன்று பண்ணது வந்து பயானக் அத்தியாச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அது யாருன்ட்டு இனி மட்டும் தெரியாது. அதுக்கு தான் இங்கே என்ன நடிச்சிருக்குது, யார் யார் மேலே வந்து அனுமான இங்கே இருக்குது, இதெல்லாம் ப்ளீஸ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில் வருது. சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த தங்கச்சி இது ரேப் ஆகிருக்குது, எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த தங்கச்சி சௌஜன்யது ரேப் ஆகிருக்குது, இதுக்கு நான் இது ஒன்று வீடியோ பண்ணியிருக்கிறேன்.